வணக்கம் மீடியா பீப்புள் எல்லாருக்கும் வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். வெற்றி, இது வந்து என்னோட முதல் படம். நன்றி சொல்லிக்கணும் டைரக்டர் சாருக்கு தான். பாத்திபன் சார் வந்து அப்பா வந்து இதில் ப்ரொடக்ஷன் மேனேஜர் இருக்காரு. அப்பாவும் டைரக்டர் சாரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு. அவரால் தான் இந்த படத்துக்கு நான் இன்ட்ரடியூஸ் ஆனேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பேசிக்கலாக நான் ஒரு டான்சர், நிறையா ரியாலிட்டி ஷோஸ்லாம் பண்ணியிருக்கேன். ஆக்டிங் வந்தாவும் இது எனக்கு வந்து ரொம்ப புதுசு. ஃபஸ்ட்டு டைம் வந்து கேமரா முன்னாடி நின்று ஆக்ட் பண்ண சொல்ல ஒரு பதப்படுப்பு இருக்குல்ல, இப்போ பேசுகிற மாதிரி அது மாதிரி தான் பயங்கரம் பயந்தேன். பட் டைரக்டர்ஸ் எனக்கு ரொம்ப நல்லா கற்றுக் கொடுத்தாரு. அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே எனக்கு வந்து நல்லா கோஆப்ரேட் பண்ணி இப்படி தான் நடிக்கணும் அப்படி தான் நடிக்கணும் அப்படின்னு வந்து எனக்கு நல்லா டிப்ஸ்லாம் எடுத்து கொடுத்தாங்க. அதை நான் கேட்டு நான் ரொம்ப நான் நல்லா அதனால் அதை ஏற்றுக்கிட்டேன் நான். அதுக்கப்புறம் இந்த படத்தோட ப்ரொடியூசர் சதீஷ்சார் அவருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். எப்பவுமே ஃப்ரீயாக ஜாலியாக இருப்பார். எப்பவுமே ஸ்பாட்டுக்கு வந்தாருன்னா, பாப்பா எப்படி இப்போ நல்லா இருக்கியா, எப்படி போச்சு ஷூட்டிங்கு அப்படி நல்லா ஃப்ரெண்ட் மாதிரி தான் பேசுவார். அதுக்கப்புறம் படத்தில் சாங் கேட்டிருப்பீங்க, இசையமே போல சாய் பயங்கரமாக சூப்பர் சாங் பண்ணியிருக்காரு. அஞ்சு சாங் பண்ணியிருக்காரு, அதில் ரெண்டு சாங் வந்து குட்டு சாங்கு, ரெண்டு சாங் நான் பண்ணியிருப்பேன் பார்த்துருப்பீங்க. சம்ம சாங்கு கொரியோகிராஃப் பண்ணது வந்து ஃபஸ்ட் சாங் வந்து பாஸ்கர் மாஸ்டர்னு சொல்லிட்டு, பாம்பே பாஸ்கர் அவர் இதான் முதல் படம் சமயம் பண்ணியிருப்பார். செகண்ட் தாபா சாங் ஒன்று பண்ணியிருப்பீங்க, சஞ்சனா சோலோ டான்ஸ் பண்ணியிருப்பாங்க. அது வந்து கொரியோகிராஃப் பண்ணுறது வந்து கூல் ஜெயங்குமார் சார். செம்மையா ரிகர்சலில் பிச்சு வளர்த்தாரு. நானும் ரத்தேஷ்லாம் வந்து பயங்கர பண்ணிட்டாங்க, எழுதுக்கே முடியல, அதுமாரி வந்து கிழிச்சிட்டாங்க. அதுக்காக தான் தேங்க்ஸ். பத்திரிகை நண்பர்களுக்கு என்னுடைய வணக்கம். இது என்னுடைய நாலாவது படம் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில், வெற்றி. இந்த படத்துல என்னுடைய கேரக்டரைசேஷன் பாத்தீங்கன்னா, ஒரு ஐடி கம்பெனிக்கு ஓனருடைய ஒரு பொண்ணு. படத்துல வந்து ஒரு நம்ம இப்போ எல்லாமே பாக்குறது ஒரு லவ் ஜெனர், காமெடி ஜெனர், ஃபைட் ஜெனர் எல்லாமே பார்த்துருப்போம். பட் இந்த படத்துல ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கேரக்டரைசேஷன், அம்மா ஒரு சென்டிமெண்ட் தான். இந்த கதையை நான் ஒத்துக்குனது வந்து அம்மா சென்டிமெண்ட் வச்சுதான். பிகாஸ் உலகத்துல அம்மான்றது எல்லா ஒரு ரிலேஷன்ஷிப் விட அந்த ரிலேஷன்ஷிப்க்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம். ஸோ அந்த ப்ரிஃபரன்ஸ் எங்க டைரக்டர் பார்த்திபன் சார் கொடுத்துருக்காங்கன்னு நான் நம்புறேன். ஐ தேங்க் பார்த்திபன் சார் என்ன இந்த படத்துக்கு ஹீரோயினை செலக்ட் பண்ணதுக்கு, அண்ட் ப்ரொடியூசர் சதீஷ் சாருக்கு ரொம்ப நன்றி. இந்த டீமை இவ்வளோ அளவுக்கு கோப்பப் பண்ணி இந்த அளவுக்கு கூப்பிட்டு வந்து இன்னைக்கு ப்ரெஸ் மீட் நடக்குது, ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அண்ட் படத்துல வந்து சீதா மேம், நரேன் சார், சத்யன், ரவி பிரகாஷ் சார் எல்லாரும் நடிச்சிருக்காங்க. எல்லாருமே ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஜாப் பண்ணியிருக்காங்க. அண்ட் படத்துடைய இசை பார்த்தீங்கன்னா சாய், இவங்க வந்து தெலுங்கு இண்டஸ்ட்ரியில ஆல்ரெடி 3 மூவிஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இங்கே தமிழ் சினிமாவில் வந்து ஒரு தெலுங்கு விட ஒரு நல்ல ஃபிளிக் கொடுத்துருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார். அண்ட் கம்மிங் டு என்னுடைய கோ ஆர்டிஸ்ட் ரத்தேஷ் மனோ, ரொம்பவே ஒரு லைஃப் இருக்குன்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஒரு டெடிக்கேட்டடான ஆர்டிஸ்ட், ரொம்பவே ஸ்பாட் ப்ரெசன்டேஷன் ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் நடிக்க ரெண்டு பேரும் நடிக்கும் போது கூட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் நடிப்போம். தேங்க்ஸ் டு ரத்தேஷ். அண்ட் எல்லாருக்கும் இந்த படம் வந்து ஒரு நல்ல மெசேஜ் இருக்கும். கேட்டீங்க லாஸ்ட் சாங் கேட்கும் போது அவங்க அங்க கையில கை தட்டு தட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு அவ்வளோ அளவுக்கு ஒரு மெசேஜ் இருக்கும். எல்லாரும் போய் படம் பாருங்க. தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். பத்திரிகை நண்பர்களுக்கும் மேடைகளுக்கும் முக்கிய விருந்தினர் அனைவருக்கும் வெற்றி. என்னோட ஃபர்ஸ்ட் மூவி, கதாநாயகன் அறிமுகமாறன். இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, அவுட் அண்ட் அவுட் ஒரு கமர்ஷியல் சப்ஜெக்ட். பார்த்திபன் சார் டைரக்டர், அவரோட ஃபர்ஸ்ட் மூவி. ப்ரொடியூசர் சார் சதீஷ்குமார் சார், அவரோட ஃபர்ஸ்ட் மூவி. என்னோட ஃபர்ஸ்ட் மூவி. இவங்க மாதிரி ஒரு கைண்டான ஒரு பீப்புளை நான் எங்கேயுமே பார்த்ததில்லைங்க. ஏன்னா படம் வந்து January 23rd ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓப்பனிங் டேவே சாங் ஷூட். கரெக்டாக அதுக்கு முன்னாடி ஒரு 1 மந்த் பிஃபோர் எனக்கு ஒரு பெரிய மேஜர் ஆக்சிடென்ட். ஆக்சிடெண்ட்டில் 18 தையல், 1.8 லிட்டர்ஸ் பிளட் லாஸ், 1 மந்த் பெட் ரெஸ்ட். அப்படி இருந்து சரி, என்னோட மேனேஜர்ஸ் அஜய் பிரகாஷ் ரெண்டு பேர் இருக்காங்க,
அவங்க மூலியமா தான் இந்த படம் கிடைச்சது எனக்கு. அவங்கள ரிக்வெஸ்ட் பண்ணி டெய்லி டார்ச்சர் கொடுத்துக்கிட்டு இருப்பேன். அவர் வெற்றி அப்படின்னு ஒரு படம் எடுக்கிறாங்க, கம்பெனிக்கு போகலாம் வாங்க அப்படின்னா சரி போனேன். இந்த மூஞ்சிலலாம் இந்த தழும்போடையே போனேன். அப்படி இருந்தும் செலக்ட் பண்ணாங்க. அந்த ஒரு அந்த மாதிரி மனசு யாருக்கு இருக்குன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அப்படி இருந்தும் நீங்கள் செலக்டட், வாங்க தம்பி வாங்க நடிங்க, நீங்கள் மேக்கப் போட்டு பாருங்க அப்படின்னாங்க. மேக்கப் போட்டு பார்த்தா ஃபுல்லாக கவர் ஆயிடுச்சு. உடனே என்னை செலக்ட் பண்ணாங்க. ஐ தேங்க்யூ சார். அடுத்தது சாங் ஷூட். எனக்கு படம் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக ஒரு 420 இப்பா கிட்ட அடிக்கிறவன், தண்ணி அடிச்சுட்டு அடி வாங்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு அம்மா கையில் அடி வாங்குற ஒரு கேரக்டர். செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு ஐடி எம்ப்ளாயி. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் எப்படி திருடனாக மாறினேன், செகண்ட் ஹாஃபில் எப்படி ஐடி எம்ப்ளாயியாக மாறினேன் அப்படின்றது தான் இந்த படத்தில் இருக்கிற ஒரு ட்விஸ்ட். அதுக்கப்புறம் லெஜெண்டரி ஆர்டிஸ்ட் சீதா மேடம் எனக்கு மதரா நடிச்சிருக்காங்க. மியூசிக் சொல்ல போனால் அஞ்சு பாட்டும் பயங்கரமாக இருக்குது. அதில் ஃபஸ்ட் டைம் ரெக்கார்டிங் ஸ்டுடியோ கூப்பிட்டு போய் எனக்கு சாங் போடுறாங்க, அப்படியே லைட்டாக ஃபீவர் வந்துச்சு எனக்கு. என்னடா அது, விஜய் சார் அஜித் சார் ஓப்பனிங் மாதிரி கொடுத்துருக்காரு இந்த பாட்டு, இப்படா பண்ண போகிறோம் அப்படின்னு. நல்லா சப்போர்ட் பண்ணாங்க டைரக்டரும் சரி ப்ரொடியூசர் சாரும் சரி, நல்ல சப்போர்ட் இருந்தது. ஃபஸ்ட் ஹாஃபில் எனக்கு ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே, அதில் பிரசாத் ஒருத்தர் என் கூட 2 பாட்டில் ஆடினவர், அதுக்கப்புறம் சகாயராஜன் ஒருத்தர், பாண்டின்னு ஒருத்தர், யோகி பாபு கலகலப்பில் நடித்தவர். செகண்ட் ஹாஃபில் ஐடி குரூப்பில் ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி படம் வந்து அவுட் அண்ட் அவுட் கமர்ஷியல், காமெடி, சென்டிமெண்ட், ஆக்ஷன் எல்லாத்துக்குமே முக்கியத்துவம் கொடுத்த ஒரு படம். ஆடியோவை கேளுங்க, நீங்களாம் சப்போர்ட் பண்ணணும். எங்களோட குரோத்துக்கு நீங்கள் தான் பேக் போனாக இருக்கணும். படத்தை ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் படம் பாருங்கள், எங்கள் எல்லோரையும் பிளஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. நீங்கள் ஃபஸ்ட்டு வேலூரில் ஷூட் பண்ணியிருக்கோம் மேடம். வேலூரில் அந்த ஓப்பனிங் வச்சுருக்கோம், வெற்றி வெற்றின்னு ஒரு சாங்கு, ஒரு பாலமுருகன் கோவில் அடிவாசத்தில் வச்சுருக்கோம். அப்புறம் வேலூர் பக்கத்தில் ஒரு கிராமம் விரிஞ்சிபுரம்னு சொல்லி ஒரு ஊர், அதில் வந்து ஹீரோடைய நேட்டிவாக அப்படி ஒரு ப்ளே பண்ணியிருக்கோம். இல்லை சார், அந்த மாதிரி எதுவும் எங்களுக்கு ஒன்றும் வரலை. நாங்கள் ஆல்ரெடி வந்து ரிஜிஸ்ட் பண்ணிவிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் எல்லாம் கன்ஃபார்ம் ஆகி மறுபடியும் எங்களுக்கு கவுன்சிலிங்லேருந்து லெட்டரெலாம் கொடுத்தாங்க, நீங்கள் ஷூட் போகலாம் அப்படின்னு சொல்லி. ப்ரொடியூசர் கவுன்சிலிருந்து எங்கள் லெட்டரெலாம் வந்துருக்கு. வெற்றின்றது வந்து ஒரு ஹீரோவுடைய நேம் சார், வெற்றி. பட் அவர் வாழ்க்கையில் ஓடிட்டே இருக்கார், எப்போ வெற்றி அடையார், வெற்றி அப்படி. நான் வந்து என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாளை வெற்றி அடைவேன், அந்த வெற்றியை ஒத்தோடு வர்றாரு. ஹீரோ பேர் வந்து வெற்றி. அதில் வந்து ஒரு கதை ட்ராவல் பண்ணியிருக்கேன்.